உங்கள் கையில் ஒரு பெரிய தொகை இருக்குது, இல்லை சொத்து பிரிக்கும் போது உங்களுக்கு ஒரு பங்கு கிடச்சிது, இல்லை பிஎஃப் பணம் வந்து உங்கள் கைக்கு வந்திருக்கு அப்படின்னா, அந்த பணத்தை ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு வேரோஸ்டேல்ஸ். சேமிப்பு திட்டங்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னைக்கு நீங்க பார்க்க போற திட்டத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா என்எஸ்ன்னு சொல்லக்கூடிய தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது இந்த தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டத்துக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு முதிர்ச்சி தொகை வந்து எப்படி கணக்கீடு பண்ணுறங்கிற வீடியோவையும் நான் காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஒரு திட்டத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் என்னையும் வந்து புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமர்த்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நேரத்துக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இந்த திட்டத்தை வந்து என்எஸ்சின்னு வந்து சுருக்கமாக சொல்லுவாங்க. இந்த திட்டத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டம். வந்து திட்டம் செயல்படும் முறை எப்படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தொகை இருக்குது, அது வந்து சின்ன தொகைனாலும் சரி பெரிய தொகைனாலும் சரி, இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து முதலீடு செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த திட்டம் முடிகிறப்ப உங்களோட முதலீடு தொகையும் அதுக்கான வட்டியும் வந்து கொடுக்குறாங்க. வட்டி வந்து எப்படி கணக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கான கூட்டு வட்டி கணக்கீடு பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வட்டி தொகை தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் திட்டத்தில் சேரும்போது நீங்கள் போடுறீங்க இல்லையா முதலீடு, அது மட்டும்தான், அதுக்கப்புறம் எந்த முதலீடும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் முதலீடு பண்ணும்போது வந்து நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வந்து அவங்க சான்றிதழ்கள், அதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் இந்த திட்டத்துக்கு பேர் வந்து சான்றிதழ் திட்டம்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சான்றிதழ் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சான்றிதழ்களை வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுட்டு திட்டம் முடிகிறப்போ வந்து நீங்கள் அந்த சான்றிதழ்களை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட முழு தொகையையும் உங்களோட வட்டி தொகையையும் வாங்கிக்கலாம். இதுதான் பொதுவாக வந்து இந்த திட்டம் செயல்படும் முறை. இதை வந்து பெரிய தொகை மட்டும்தான் நல்லதா முதலீடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. குறைந்தபட்ச வருமானம் இருக்கவங்களும் குறைந்தபட்ச தொகை கையில் வச்சுருக்கவங்களும் பயன்படணும் அப்படின்னு சின்ன தொகைனாலும் நீங்கள் வந்து தாராளமாக 1000 ரூபாய் கூட நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம். இப்போது இந்த திட்டம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு வந்து பொத்தாம் பொதுவாக உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். சரி, யார் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் யார் வேணாலும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். என்ஆர்ஐ இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியாது. இது வந்து சிங்கிள் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் தனி நபராக ஆரம்பிக்கலாம், இல்லை 2 அல்லது 3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஆரம்பிக்கலாம். இல்லை வந்து மைனர், அதாவது 10 வயது கீழே இருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்காக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக உங்களோட பாதுகாவலர் பேர் இல்லைனா வந்து பெற்றோர் பேரில் வந்து இந்த திட்டத்தை ஆரம்பிக்கலாம். இந்த திட்டத்தில் வந்து குறைந்தபட்ச தொகை, அதாவது சாமானிய மக்களும் சேர்ந்து பயன்பெறணும் அப்படிங்கிறக்காக குறைந்தபட்ச தொகையாக 1000 ரூபாய் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிகபட்ச தொகையாக வந்து நிர்ணயம் பண்ணவே இல்லை. அதனால் நீங்கள் எத்தனை லட்சங்கள் வேணாலும் உங்கள் கையில் இருக்குது, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம். எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாமா இந்த என்எஸ்சி அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் இந்த நேஷனல் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வரிச்சலுகை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் இந்த திட்டத்துக்கு வரிச்சலுகை இருக்குது. அழுத்துற மொத்த தொகைக்கும் அதுக்கு வாங்க போகிற நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி தொகைக்கும் வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதனால் திரும்ப தொகை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ முக்கியமானது வந்து திட்டத்தோட காலம். திட்டத்தோட காலம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 வருடம் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது குறுகிய காலத்திட்டம், நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு மேற்படிப்புக்காக வந்து சேர்த்து வைக்கணும், இல்லைனா வந்து பட்டப்படிப்புக்காக வந்து இப்போவே நாங்கள் ஏதாவது பண்ணணும், அந்த கையில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து செலவழியாமல் எங்கேயாவது போட்டு வைக்கணும் அப்படின்னா, இந்த திட்டம் ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னா 5 வருஷம் வந்து குழந்தைங்க ஒரு 12 வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, குழந்தைங்க கல்லூரி படிப்புக்கு போகும்போது இல்லை வேறு ஏதாவது வந்து தேவையாக இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வட்டி விகிதம் வந்து எவ்வளோ கணக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.8%,
அதாவது இது வந்து வருட கூட்டு வட்டி, அதாவது வருடத்திற்கு ஒரு முறை நீங்க செலுத்திய தொகைக்கு கூட்டு வட்டி மூலமா உங்களுக்கு வந்து வட்டி கணக்கீடு பண்றாங்க. ஆனா அந்த வட்டி கணக்கீடு பண்ணாலும் நீங்க முதிர்வு தொகை நீங்க எடுக்கும் போதுதான் அந்த வட்டி விகித தொகையும் நீங்க பெற முடியும். நீங்க செலுத்துற தொகைக்கு பத்திரங்கள் சர்டிபிகேட் இந்த திட்டத்தின் மூலமா வாங்குறதுனால இந்த திட்டங்க இந்த பத்திரங்களை வந்து செக்யூரிட்டியா ஏதாவது வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா வைக்க முடியும். ஏதாவது ஃபினான்ஸுக்கோ இல்ல லோனுக்கோ வந்து நீங்க வாங்குற சர்டிபிகேட் பத்திரங்களை வந்து செக்யூரிட்டியா வச்சுக்கலாம். ஸோ 5 வருடம் வந்து இதோட திட்டத்தோட காலம். அந்த 5 வருடத்துக்கு முன்னாடி என்னால பண்ண முடியல, க்ளோஸ் பண்ண முடியுமா, ப்ரீ மெச்சூரிட்டி க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. 5 வருடத்துக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்கீம் ஆரம்பித்தவங்க, அதாவது சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கிறவங்க ஒருவேளை இறந்துட்டால் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும், இந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்தியா முழுக்க எங்கே வேணால் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டத்தை வந்து ஒரு நபர்கிட்டருந்து இன்னொரு நபருக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியுங்க. இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் ஹோல்டர், அதாவது இந்த பத்திரங்கள் வாங்கினவர் வந்து ஒருவேளை இறந்துட்டால் தாராளமாக வேற ஒரு நபருக்கு வந்து நாமினிக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படியே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்கள ஒருவேளை ஒருத்தர் இறந்துட்டா ஏதாவது விபரீதம் நடந்தால் வேறொருவருக்கு இந்த ஒரு நபருக்கு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து குறைந்தபட்ச தொகையாகவும் நீங்கள் செலுத்தலாம், லட்சங்கள் அதாவது கையில் இருக்கிற ஒரு பெரிய தொகையை வந்து நீங்கள் இதில் செலுத்தும் போது நிறைய பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் பண இழப்பு ஏற்படாமல் என்னுடைய ஒரு பெரிய தொகையை வந்து பத்திரமாக எனக்கு வைக்கணும், நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் வந்து பொருத்தமானதாக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். அதாவது 1000 ரூபாய் நீங்கள் போடுறீங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் போடுறவங்களுக்கு 5 வருஷம் கழித்து 6.8% வட்டியோட 1389.49 ரூபா வந்து கிடைக்கும். வட்டமாக 1400 ரூபான்னு வைங்களேன். ஸோ 1000 ரூபாய் போட்டால் 1400 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து லட்சங்களில் வந்து இதில் முறையீடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சரி, இப்போ வாங்க இப்படி வந்து இந்த கால்குலேட்டரை வந்து எப்படி கணக்கீடு பண்ணுறது, 1000 ரூபாய் போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 2000 ரூபாய் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், இல்லை 3000 ரூபாய் போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ கால்குலேட்டர் மூலமா பார்க்கலாம். வாங்க, உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுளில் போயிட்டு கால்குலேட்டர் நேஷ்னல் சர்விங் சர்டிஃபிகேட் ஸ்கீம்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இங்கே அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ 6.8 தான் இல்லையா, ஸோ 6.8 வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ முதிர்வு தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து இதில் காட்டுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 லட்சம் போடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ முதிர்வு தொகை கிடக்குதுன்னு கரெக்டாக காட்டுது. என்னங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்நேரம் வந்து நல்ல ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி நீங்கள் வந்து இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்காவது வந்து உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறதையும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை நான் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுவேன். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் எப்போவும் ஆவலாக இருப்பேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.